குருர்பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம குருவே சர்வலோகானாம் புஷதே பவரோகிணாம் நுதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நம வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கல ரத்ன டாக்டர் மகேஷர். ஒவ்வொரு தினமும் நம்ம நிகழ்ச்சியில் அற்புதமான செய்திகள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். சரி, இன்னைக்கு பொதுவாக நம்ம எப்போவுமே கனவு காணுங்கள், நம்ம யோசிக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நிறையா பேர் சொல்லிகிட்டு இருப்பான். உண்மை அது. இந்த மாதிரி கனவு காணும்போது நம்ம வாழ்க்கையில் நிச்சயமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் பிறரை பார்த்து நம்ம இப்படி மாறணும் அப்படின்னு நினச்சா அது ரொம்ப தப்பான். உதாரணத்துக்கு, ஒரு அம்மா எப்போவுமே பால் கறப்பான், அந்த கிராமங்களுக்கெல்லாம் கொடுத்து வெளியில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளுக்கும் போடுற வழக்கங்கள் இருக்குது. ஒரு சமயம் அந்த அம்மா யோசிச்சு தான், நம்மளை எல்லாரும் சும்மா பால் காரங்கன்ற ஒரு இதாக தான் நம்ம பார்க்குறா, எனக்கும் ஆசை இதெல்லாம் இருக்காதா, நானும் ஒரு பெண் தானே, நானும் பெரிய பணக்காரி ஆகணும், பெரிய கோடீஸ்வரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை அந்த அம்மா கனவு கண்டுதான். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு அப்படியே பால் எடுத்துகிட்டு நடந்து போகும்போது ஒரு சிந்தனை அந்த அம்மாவுக்கு, சரி நம்ம இனிமேல் மாடு வாங்கி விற்கலாம், மாடு வாங்கி வச்சா அதில் பணம் வரும், அந்த பணத்தை கொண்டு வீடு வாங்கலாம், அந்த வீட்டை விற்று பணம் வரும், அப்போ நம்ம இந்த மாடு வாங்கி விற்கிற தொழிலும் பண்ணுறோம், ரியல் எஸ்டேட்டும் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்கள், வீட்டுக்கு உபயோக பண்ண பொருட்கள்லாம் வாங்கி அதை ஹோல்சேலாக விற்கலாம், அதில் பணம் வரும். இப்போ இந்த பணத்தை அதில் போட்டு, அந்த பணத்தை இதில் போட்டு, இப்படி நாலஞ்சு பிஸ்னஸ் பண்ணி கடைசியில் நம்மளும் பெரிய கோடீஸ்வரி ஆகும். அப்போ நான் இந்த மாதிரி பெரிய பணக்காரங்க நடப்பாங்க பாரு, அந்த மாதிரி நடக்க போகிறேங்கிற எண்ணத்தோட இப்போவே அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நடக்கிற பாருன்னு சொல்லி நடந்துதான். அந்த நட போட்ட உடனே அந்த நடையில் என்ன எடுத்து தலைக்கு மேல் இருக்கிற பால் கீழே உளுந்து கொட்டி விடுத்தோம். அப்புறம் உட்காந்து யோசிச்சுதான், ஐயோ நம்ம கோடீஸ்வராகி பணக்காரராகி நடக்க போகிற நடையை பற்றி இப்போ யோசித்து நடந்தங்காட்டி இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிற 500 ரூபா போயிடுத்தே அப்படின்னு சிந்தனை பண்ணித்தான். இப்போது நம்ம எப்போ அதெல்லாம் வருதோ அப்போ நடந்துருக்கணும், அதை நினச்சி இப்போ நடந்தால் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுருக்காது தான், ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி இந்த 500 ரூபா நஷ்டமானதை நினச்சி அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல் பால் கலக்க ஆரம்பித்து கொண்டு போய் கொடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. சரி, இன்றைக்கி இந்த சிந்தனையோடு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 8/3/2020 ஸ்ரீவிகாரியிடம் மாசி மாதம் 25ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம். இன்றைய திதி சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் புத்திரா. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு மாசி மகம் ரொம்ப விசேஷமான நாள். சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டை சிம்ம ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தினம். சந்திர பகவானை பார்க்கக்கூடிய அற்புதமான தினம் இந்த கும்பகோணத்தில். அதே மாசி மகத்தன்னைக்கு மகா மகமாக ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. மாசி மகத்தன்னைக்கு எல்லாரும் ஆலயத்துக்கு போகிறது சிறப்பு. கங்கை யமுனை சைவ கோதாவரி நர்மதா சிந்து காவேரி இந்த மாதிரி நதிகளில் நீராடுறது சிறப்பு. இதனுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, வருண பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருக்கு, அவரை கடலில் அடைத்து வைக்கப்படுகிறது. வருண பகவான் சிவபெருமான வேண்டார், பரமேஸ்வரா என்னை காப்பாத்து, பரமேஸ்வரா காப்பாத்து, பரமேஸ்வரா காப்பாத்துங்கிற சிவபெருமான் வரார். அவர் நதியில் போய் காப்பாற்றும் பொழுது சிவபெருமானுடைய திருப்பாதம் நதிக்கு படுறது, பாபங்கள் போடுறது, நன்மைகள் பெறுகிறது. ஆக அன்றைய தினத்தை சிவபெருமான் வருண பகவானை காப்பாற்றின தினம் மாசி மகம். இந்த மாதிரி நிறையா அந்த நாளன்னைக்கு திருக்கதைகள் புராணங்கள்ல நிறையா இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. மாசி மகத்தன்னைக்கு எல்லாரும் நதிகளில் நீராடுறதன் மூலமாக நம்ம பாபங்கள் போகிறது. சாதாரணமாலே கங்கையில் நீராடினோம்னா நம்ம பாபம் போயிடும், அதுலேயும் மாசி மகத்தன்னைக்கு நீராடுறது ரொம்ப விசேஷம். இந்த மாசி மகத்தன்னைக்கு பரமேஸ்வரருடைய
பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம் அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துவிட்டோம். உலக மகளிர் தினம் ஆகிய இந்த தினத்தோட நம்ம இறைவனை வணங்கி வேண்டி இன்றைய ராசி பலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்கள் நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். அஸ்வின் நட்சத்திரத்துக்கு நினைச்ச காரியம் நடக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இந்த தினத்துல உண்டு. தொழிலுக்காக பிரயாணம் பண்ணியிருந்தால் பண வரவுகள் கிடைக்கும். ஆலயத்துக்காக பிரயாணம் பண்ணியிருந்தால்னா அனுகிரகம் கிடைச்சும். சொந்தத்தை பந்தத்தை பார்க்கணும் பிரயாணம் பண்ணலாம், மனசில் ஒரு நிம்மதி பெருகும். ஆக பிரயாண வெற்றி. இன்றைய தினத்தில் சில விஷயங்கள், சில பொருட்களை எடுத்து வைக்கும்பொழுது கவனம் தேவை. குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தெரிந்த சில பிஸ்னஸ் பண்ணும்போது இவாள் நம்பி பணம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு பார்த்து பார்த்து கொடுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, மனசுல ஒரு தெளிவான சிந்தனைகள் தோணும். இதை பண்ணும் அதை பண்ணுங்கிற ஒரு வெற்றி சிந்தனைகள், தெளிவான சிந்தனைகள்லாம் மனசுல தோணும். இந்த காரியங்கள்லாம் அனுகூல்யம் உண்டு. ஆஃபீஸில் வேலை செய்வா, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள், ஐடி சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள். பொருளாதாரம் இல்லையேன்னு தள்ளி வச்சுருந்த விஷயம் திருப்பி பொருளாதாரம் கிடச்சிரும், நல்ல மாற்றம் முன்னேற்றத்தை கொடுக்கும். பூர்வீக சொத்து ரீதியாக பிரச்சனைகள் இருந்தவா அந்த பிரச்சனைகள் தீரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான உத்தியோக விஷயம் அனுகூல்யத்தை தரும். இன்றைய தினத்தில் ஆபங்கள் உண்டு. சொந்த பந்தத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், இடமாற்றம் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி என்பவர்கள் விருத்தி உண்டு, பணவரவுகள் கூடி, பிரிந்தவா ஒன்று சேரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டு. குடும்பத்தோட எங்கேயும் வெளியில போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில பேருக்கு திருஷ்டி ஏற்பட்ட மாதிரி அப்பப்போ தடங்களாகவும் கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். வியாபாரங்களில் வராக்கடன்கள் வந்து துவங்கிடும். உணவு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் உண்டு. அதே சமயத்தில் சின்ன சின்ன ப்ராடக்ட் விற்கிறவாளுக்கு பண வரவுகள் உண்டு. மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம். புதிய வேலை வாய்ப்பில் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும். ஒரு வேலை நிரந்தரம் இருக்காதான் தோணும். கொஞ்சம் சகிச்சுண்டு சிரமப்பட்டு வேலை செஞ்சால் நல்ல முன்னேற்றம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமானது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு. மிதுனராசென்பருக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கடகராசி என்பர்கள் சந்தோஷமான சூழ்நிலைகள், இன்பமான விஷயங்கள், நிறைய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தேடி வரும். கூடி தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். சொந்த பந்தங்கள்ல இருந்த சில பிரச்சனைகள், பண ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். யாருக்கு சிபாரிசு கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டுருக்கா, சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கா, குணச்சித்திர நடிகராக இருந்துருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். இடம்பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், பண வரவுகள் உண்டு. இன்றைய தினம் கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி என்பவர்கள் அப்பப்போ சில சிக்கல்கள் வரும். என்னடா நம்ம யோசிச்சா இது வேற மாதிரி நடக்கும். ஒரு ஆளை இதுக்குன்னு விட்டு அந்த ஆள் எங்ககிட்டயே சந்தேகம் கேட்கிறார், என்னையவே மாட்டி விட்ருக்கு. இந்த மாதிரி யோசனைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கு. யாரையும் நம்பி சில ரகசியத்தை சொன்னோம்னா ரகசியமா 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 பல ரகசியமா வெளியில போடும். நீங்க சொல்லாத விஷயம் உங்களுக்கே ரகசியமா வந்துவிடும். கவனம் என்பது தேவை. சிம்ம ராசி என்பர்கள் கட்டின்னு இருந்த வீடு தடங்கள்ல இருக்கிறவா திருப்பி தொடருவா. பண வரவுகள் கூடி வரும். லேண்ட் லார்டா இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு. சிம்ம ராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் நிறைய சிந்தனைகள் மனசுல தோணும். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். சரி, இதெல்லாம் நினச்சின்னு இருந்தால் பார்த்தா எக்ஸிக்யூட் பண்ணணுமேங்கிற ஒரு யோசனைகள் மனசில் முறையாக பயிற்சி எடுத்து ஒரு சில காரியம் பண்ணுவேல் சக்ஸஸ் ஆகிடும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையாக நடக்கும். சில சொந்த பந்தங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். நிறையா விஷயங்கள் உங்களுக்கு எதிர்த்து நின்னவா வெற்றி இருக்கும்.
மனசில் போட்டு உறுத்தின்னு இருந்த விஷயத்தை இறைவன்கிட்ட சொல்வேல் அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும். நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, மற்றவாள்லாம் தோத்துடுவான். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் உமாமகேஸ்வர வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. துளாராசி நேருக்கு வைராக்கியத்தோட பல காரியத்தை செயல்படுத்து. நம்ம மார்க்கெட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், மார்க்கெட்டில் கடை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, ஸ்டேஷ்னரி ஃபேன்சி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் தேடி வரும், கூடி வரும். தோட்டம் துறவு ரியல் எஸ்டேட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. கிரானைட் ஜெம் ஸ்டோன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. பொருளாதாரம் பணம் சம்மந்தமான விஷயம் கேஸு வழக்கு வழக்கில் இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்கள் எல்லா காரியத்திலும் வெற்றி கொண்டுடும். எதிரிகள் விலகி போடுவா. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு குபேரர் வழிபாடு துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்கள் நிறைய பொறுத்து 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 போனால் நம்ம தலையிலேயே கூட்டின்னு இருப்பாங்க. எதிர்த்து பேசலான்னு வருதல் பேசாமல் இருக்கு. எதுக்கு பிரச்சனை? எனக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே வரும். வியாபார அனுகூல்யமாகவும் வெற்றி பெறுவேன். புதிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். அதை சக்ஸஸ் பண்ணி முடிக்கக்கூடிய தினம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் குடும்ப ஒற்றுமைகள் கூடி வரும். சில விஷயங்களில் திருஷ்டி ஏற்பட்ட மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்கும். திருப்பி அவாக்கிறதுக்கு நீங்கள் ஒத்து போயிடுவேன். தப்பானதுக்கப்புறம் நீ சொன்னது தான் சரின்னு அவள் சொல்லுவா. அப்புறம் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு மோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்கள் போட்டி போட்டுட்டு போட்டி போட்டுட்டு போட்டி போட்டுட்டு ஒவ்வொரு காரியத்தையும் மூலம் பூராடம் உத்திராடம். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு கவனம் தேவை. மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் வெற்றி உண்டு. முக்கியமான முடிவுகள் எடுக்கணும், ஒரு நாள் கழிச்சு எடுத்துக்கலாம். அதனால் எனக்கு விரயமாறும் கிடையாது. பின்னாடி லாபம் வந்தாலும் அதில் பிரச்சனைகள் இருக்கும். அதனால் விரயமாறுதுல தப்பில்லை. தனுராசி என்பவர்கள் மூல நட்சத்திரத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு ஸ்போர்ட்ஸ் ரீதியாக பெஸ்ட்டு வெற்றி உண்டு. பூராட நட்சத்திரம் சக்ஸஸ்ஃபுல் பண்ணும். சாதுரியமான பேச்சு அருமையான பலன்கள் உண்டு இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்களுக்கு. அதிர்ஷ்ட எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்களே முயற்சிகள் உண்டு, முயற்சிகளுக்கு பலனும் உண்டு. உத்திராட நட்சத்திரம் மகர ராசி கவனம் தேவை. திருவோணம் நன்னா இருக்கு, அவிட்டம் நன்னா இருக்கு. அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறுவேன். குழந்தைகளுக்கு பரிசீல முதன்மையாக வருது. சில விஷயம் இப்படி போனால் கன்ஃபியூஷன் ஆகுது, சில விஷயம் இப்படி போனால் சக்ஸஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறது? கன்ஃபியூஷன் சக்ஸஸ் சக்ஸஸே எடுத்து போகணும்னு சொல்லி முயற்சி எடுப்பேன். சில பேர் உங்களை பார்த்து பயந்துப்பான். அந்த மாதிரி உங்கள் குணாதிசயம் வச்சுப்பேன். மகராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் முன்ன ஒன்று பேசி பின்ன ஒன்று உங்களை பற்றி பேசும்போது உங்கள் காதிக்கே வரும்போது யார் என்னங்கிறது தெரிஞ்சிடும். சரி இவாள் எடுத்துடுவோம், இன்னொருத்தர் அப்படி பேசுவோம். பேசுனா பேசி போட்டுன்னு விட்டு பாருங்கள், எல்லாமே சரியாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே பல விஷயங்களில் விருப்பம் இருக்கும், குழப்பம் இருக்கும். யாரையும் நம்பி வீட்டுக்கு விடுறது, புதுசாக வேலை செய்கிறவாளை நம்புறது, வேலைக்கு எடுத்த வாழ்க்கை முழு பொறுப்பு ஒப்படைக்கிறது, ரகசியமான விஷயத்தை ரகசியமாக சொல்கிறது எல்லாம் இன்றைக்கி வேண்டாம். பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய பொறுப்புகள் கை கொடுக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு வெற்றியை தரும். குடும்பத்தில் அப்பப்போ சில பிரச்சனைகளுக்கும் கொஞ்சம் நேரத்தில் தீர்ந்துடும். கும்பராசி என்பவர்கள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டானது மாரியம்மன் வழிபாடு மன நிம்மதி தரும் வழிபாடு. மீனராசி என்பவர்களை மேன்மை உண்டு, வெற்றி உண்டு, சாதகம் உண்டு, பல காரியங்களில் சந்தோஷம் உண்டு, திருப்தியாக விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லாரும் பேசுகிறத கேட்பேன், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன், நீங்கள் சொல்கிறது நடக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் அமோக பிரயாணமாக மாறும்.
நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி தெரிஞ்சுப்பேல் புரிஞ்சுப்பேல் பேசுவேன். அரசியல் ரீதியான நல்ல முன்னேற்றம் உண்டு, புதிய பொறுப்புகள் கிடைக்கும். முயற்சி செய்யாத விஷயத்தை திருப்பி எடுத்து முயற்சி பண்ணுவேல் அந்த காரியத்தில் அனுகூல்யம் உண்டு. மீனராசி என்பர்களுக்கு பொருட்களில் கவனம் என்பது தேவை. பண விஷயங்கள்லையும் இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று. என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மீனராசி அன்பர். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது, சார் என் பையன் வந்து நல்ல பழக்கங்கள் பழகும், நல்ல நபர்கிட்ட பேசணும், பயமாக இருக்குது சார், அவன் வாழ்க்கையில் வந்து தடுமாற்றங்கள் ஆகிடும், யாராவது மனசை மாற்றிட்டா என்ன பண்ணுறது, எத்தனை பெற்றோருக்கு இந்த மனக்கவலைகள் இருக்குது. நல்லா படிக்கணும் சார், படிக்கிறதுக்காக நான் ஹாஸ்டலுக்கு அனுப்பியிருக்கேன். கெட்ட பழக்கங்கள் இருக்கப்படாது. அவனுக்கு யாரும் தப்பான விஷயத்தை தப்பான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கப்படாது. ஏன்னா இந்த வயசு தான் அவன் படிக்கிற வயசு சார். அந்த மாதிரி கவலைப்படக்கூடிய பெற்றோருக்கு ஒரு அற்புதமான ஒரு பிராயச்சித்தம். அமெத்திஸ்டுங்கிற ஸ்டோன். நீங்கள் வீடு கட்டியிருந்தா இந்த குழந்தை எங்கே தூங்குறதோ அங்கே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டே விஷயம், அவருக்குன்னு தனியாக ரூம் இருந்துன்னா அந்த ரூமில் அமெத்திஸ்டில் உள்ள ரா ஸ்டோனு, அதில் க்ரோத் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க, அந்த அமெத்தி ஸ்டோனை வாங்கி அந்த குழந்தை தங்குற ரூமில். எங்களுக்கு ஒரே ரூம் தான் இருக்குது, எந்த இடத்துல வைக்கலாம், இல்லை வீடு பெருசாக இருக்கு அவருக்கும் தனியாக இல்லை, நாங்களும் தூங்குவோம் அவங்களும் தூங்குவோம், எந்த இடத்துல வைக்கிறது அப்படின்னு சொன்னால் நார்த் ஈஸ்ட், அதே மாதிரி சவுத் வெஸ்ட், ஒரு சிகப்பு துணி விரித்து அந்த இடத்துல அமெத்திஸ்ட் துணியை வச்சு பக்கத்துலேயே ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த அமெத்திஸ்ட் கல் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் எனர்ஜியை போக்கிறோம், ஹீலிங் ஸ்டோன் சொல்லுவாங்க இது பேர். ஆக இளைஞர்கள் தடுமாற்றம் இல்லாத படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துறதுக்குண்டான, அதே மாதிரி வீட்டில் இந்த இந்த இடங்களில் அமர்த்தி ஸ்டோன் வச்சா அது பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும், பெரிய அதிசயத்தை நிகழ்த்தும் சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான பெற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கவலைகள் அந்த தீர்றத்துக்குண்டான அற்புதமான ஆன்மீக தகவல். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ். வேல்வேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரவுகள். நன்றி.